கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையான ஓய்நாள் பாடசாலை பிள்ளைகளே, வேண்டுமா இந்த காணொளி மூலமாய் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துமஸுக்கு இன்னும் சரியாக 5 நாட்கள் மாத்திரமே மீதமுள்ள இந்த நிலையிலே நாங்கள் இந்த கிறிஸ்து பிரபுக்கு முன் வருகின்ற இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமை என்று 4வது மெழுகுவத்தி ஆகிய நீல நிற மெழுகுவத்தினுடைய அர்த்தத்தை இந்த நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இந்த 4 கிழமைக்கு முன்பாகவும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது 2 நீல நிற மெழுகுவத்திகளும் 1 இளம் சிவப்பு மெழுகுவத்திகளையும் எங்களுடைய ஆலயத்திலே அவர்கள் ஒளியேற்றியிருப்பார்கள். இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமையிலே அல்லது திருவருகை 4வது ஞாயிற்றிலே நாங்கள் இந்த 4வது நீல நிற மெழுகுவத்தினுடைய அர்த்தத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த 4வது நீல நிற மெழுகுவத்தியானது அன்பு, கருணை, எதிர்பார்ப்பு ஆகிய காரியங்களை வெளிப்படுத்துகின்றதனுடைய அடையாளமாக இந்த 4வது நீல நிற மெழுகுவத்தி காணப்படுகிறது. இந்த நாட்களிலும் எங்களுடைய அன்பை நாங்கள் பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் கடவுளுடைய அன்பை உணர்ந்து கொண்ட ஓவினால் பாடசாலை பிள்ளைகளாக நீங்கள் மாறவும் நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நாங்கள் பார்ப்போமாயின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பிறப்பை காட்சியிலே பலவிதமான மனிதர்கள், பலவிதமான விலங்குகள், பலவிதமான காரியங்களை நாங்கள் காண முடியும். எனக்கு முன்பாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது மரியாள், யோசைப்பு, குழந்தை இயேசுவினுடைய படமும், அதனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கண்டுகொள்ள வந்த சாஸ்திரிகளுடைய படங்களும், மேய்ப்பர்கள், விலங்குகளுடைய படங்களும் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன. இதை நாளிலே நாங்கள் இந்த மரியாளுடைய அழைப்பை குறித்து, அல்லது மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை மரியாளுக்கு கப்ரியேல் என்கின்ற தூதன் அறிவிக்கின்ற பொழுது அவள் எவ்விதமாக அந்த அன்பின் குரலுக்கு தன்னுடைய வாழ்வை அவள் அர்ப்பணித்தாள் என்பதை நாங்கள் சிந்திக்கப் போகின்றோம். மரியாளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை தூதன் அறிவிக்கின்ற பொழுது மரியாள் பயந்தான். எவ்விதமாய் இந்த பிறப்பு அமைய போகின்றது, நான் ஒரு கன்னிகையாய் இருக்கின்றேனே, நான் எவ்விதமாய் என்னுடைய கணவர் யோசேப்புக்கு தெரியாமல் நான் எவ்விதமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் என்னுடைய கருவிலே நான் சுமக்க முடியும். இருப்பினும் அவள் ஆண்டவருடைய அந்த சொற்களுக்கு அவள் அடிபணிகிறாள். ஆண்டவருடைய அந்த அன்பின் வார்த்தைகளுக்கு தன்னை அவள் முழுமையாக அர்ப்பணிக்கின்றாள். ஆண்டவருடைய அன்பை பெற்ற பெண்ணாக மரியாள் மாறுகின்றாள். இதுவே அன்பினுடைய அடையாளம். தான் மாத்திரமின்றி இந்த முழு உலகமே மகிழ்ந்து சந்தோஷமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி மரியாள் ஆண்டவருடைய அந்த அழைப்புக்கு தன்னையே கொடுத்து விட்டாள். இந்த நாட்களிலும் ஓவினால் பாடசாலை பிள்ளைகளாகிய நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஓர் காரியம், இன்னும் 5 நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை நாங்கள் மிகவும் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, உற்சாகமாக நாங்கள் கொண்டாடுவோம். இந்த நாட்களில் நான் கடவுளுடைய குரலுக்கு எவ்விதமாய் என்னை நான் அர்ப்பணிக்கின்றேன். ஆண்டவருடைய பிறப்பு தொடர்பாக எனக்கு அறிவிக்கப்படுகின்ற பொழுது அந்த பிறப்பினுடைய செய்தியை நான் முழுமையாக எனக்குள்ளாக நான் ஏற்றுக்கொள்கின்றேனா? மரியாள் அன்றைய நாளிலே அவள் அந்த செய்தியை அவள் புறக்கணித்திருந்தால் இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிலே நாங்கள் கண்டிருக்க முடியாது. தான் மாத்திரமின்றி எல்லோருமே சந்தோஷமாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் ஆண்டவருடைய அன்பு நிறைவாய் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவள் அந்த அன்பின் ரூபமாக, அன்புக்கு அடிபணிந்த பெண்ணாக அவள் மாறுகின்றாள். இந்த 4வது மெழுகுவத்தியும் அதனை போல ஒன்று. நாங்கள் எங்களுடைய அன்பை பிறரோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய அன்பை பிறருக்கு நாங்கள் காண்பிக்க வேண்டும். எங்களுடைய அன்பை நாங்கள் செயற்பாட்டு ரீதியாக நாங்கள் கொண்டு வர வேண்டும். எவ்விதமாக நாங்கள் கொண்டு வர முடியும்? நாங்களாம் இப்போ கிறிஸ்மஸ் பிஸியில் இருப்போம், என்னோட உடுப்பு வாங்கலாம், என்ன நல்ல கலரில் எங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் வந்து வர்ணம் தீட்டலாம், எவ்விதமாய் ஆடம்பரமாக இந்த கிறிஸ்மஸை நாங்கள் கொண்டாடலாம் என்று சொல்லி நாங்கள் ஜோதிச்சு கொண்டே இருப்போம். லாக்டவுன் ரிலீஸ் பண்ண கைக்கே நாங்கள் ஓடி போய் நாங்கள் தேவையான சாமான்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து நிம்மதியாக இந்த நாட்களிலே கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுவதற்கு நாங்கள் தயாராகி கொண்டே இருப்போம். ஆனால் எங்கேயோ ஒரு மூலையிலே யாரோ ஒருவர் இந்த
இந்த கிறிஸ்து பிறப்பை கொண்டாட முடியாத நிலையிலே இருக்க முடியும். உங்களுடைய நண்பர்கள் இருக்க முடியும், உங்களுடைய ஆலயத்தில் இருக்கின்ற உங்களுடைய உறவுகள் இருக்க முடியும், உங்களை தெரிந்தவர்கள் கூட இருக்க முடியும். நீங்கள் என்ன செய்யலாம்? உங்களுடைய அன்பை அவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னை நேசிக்கிற போல நீ அடுத்தவரை நேசி. இந்த வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொண்டு வர வேண்டும். நாங்கள் எங்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நல்ல உடுப்படுக்கிறது போல, உங்களுடைய வீட்டுக்கு கிறிஸ்துமஸை வந்து கொண்டாடுவதற்காக நல்ல பலகாரங்கள், நல்ல சுவையான உணவு வகைகளை நாங்கள் தயாரிப்பது போல, இதனை நாங்கள் பிறரோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமின்றி பிறர் தொடர்பான கரிசனை உள்ள ஓய்நாள் பாடசாலை பிள்ளைகளாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். இந்த அன்பை நாங்கள் செயற்பாட்டில் கொண்டு வந்தால் தான் நாங்கள் இன்னொருவர் தொடர்பான ஒரு விழிப்புணர்வோடு நாங்கள் செயற்பட முடியும். இதனையே ஆண்டவருடைய நாளிலே எங்களிடத்திலே எதிர்பார்க்கின்றார். எனவே இந்த நான்காவது மெழுகுபத்தியை நாங்கள் எங்களுடைய கரங்களிலே நாங்கள் ஏந்துகின்ற பொழுது, அல்லது இந்த மெழுகுபத்தியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, மரியாள் எவ்விதமாய் அவள் ஆண்டவருடைய அந்த குரலுக்கு செவிசாய்ந்து தன்னையே பிறருக்காக கொடுத்தாளோ, தன்னையே ஆண்டவருடைய கரங்களிலே அவள் கொடுத்தாளோ, அவ்விதமாக நாங்களும் எங்களுடைய அன்பை பிறருக்காக நாங்கள் காண்பிக்க வேண்டும். நாங்களும் கடவுளுடைய அன்பை பிறரோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இதனை நாங்கள் செய்து கிறிஸ்துவினுடைய பிறப்பை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நாங்கள் கொண்டாட இதனாலே ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆமென்.